ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக்னிக் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம R15 V4 M1 உடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இது ப்ரீவியஸ் வெர்ஷனோட நல்லா பிக் அண்ட் கிளியராக இருக்குது. R3 இன்டர்நேஷ்னல் வேரியண்ட்டில் இருக்கிற அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயே மேலே கொஞ்சம் LED லைட்ஸு, கொஞ்சம் லைட்டாக சேஞ்சஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோர் சுவிட்சை பற்றி நம்ம பார்ப்போம். மோர் சுவிட்ச் பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஹேண்டில் பார் கிட்டே கொடுத்துருக்காங்க. மோர் சுவிட்சு இது வந்து ஒரு 2-way சுவிட்சு. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ட்ரிப்பு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதும், ரைட் சைடு வந்து மோடு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் சுவிட்ச் இதில் கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் கில் சுவிட்சு இன்டகிரேட்டடாகவே கொடுத்துருக்குறாங்க. அந்த பார்க்க கொஞ்சம் நல்லா கூலாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரைட் சைடு ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்ஜின் கூலன் டெம்பரேச்சர் காட்டுது. இருங்கதான், இன்ஜின் கூலன் டெம்பரேச்சர் காட்டுது. நெக்ஸ்ட்டு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோட் சேஞ்சிங். இப்போ வந்து ஸ்ட்ரீட் மோடில் இருக்குது. ட்ராக் மோட் மாற்றுறதுக்கு ரைட் சைடு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ராக் மோடுக்கு மாறும். அதான் ட்ராக் மோட் மாறிடுச்சு. திருப்பியும் அதே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரீட் மோடுக்கு வந்து மாறிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைவ் மைலேஜ் வருது, எவ்வளோ மைலேஜ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைசி 100 kilometers ஆவரேஜ் பெட்ரோல் கன்சம்ஷன்ஸ் எத்தனை லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரியல் டைம் மைலேஜ், இதுதான் வந்து ரியல் டைம் மைலேஜ். நாம் இப்போ கொஞ்சம் ரஃப்பாக கொஞ்சம் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணல, அதனால் வந்து ஒரு 36 காட்டுது. எப்படியும் ஒரு 40-45 வந்துடும் அப்படியும். இது வந்து இந்த மாதிரி R15 மாதிரி நல்லா ஃபன்னாக இருக்கிற ஒரு பைக்குக்கு இது ஒரு நல்ல மைலேஜ் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இதுதான் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப். இதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆகும். மேலே ஆன் ஆனோடனே மேலே பாருங்கள், மேலே லைட் எரியும். இப்போ அதாவது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு லைட் எரியும். திருப்பியும் அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஆயிடும். இதாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேட்டரி வோல்டேஜ் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவ்வளோதான், திருப்பியும் அதே தான் வந்துட்டுருக்கும். இப்போ வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் 1 ட்ரிப் 2, சிங்கிள் ப்ரெஸில் ட்ரிப் 1 ட்ரிப் 2. அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பியும் ஓடோவே வந்துடும், ட்ரிப் 2. நெக்ஸ்ட் வந்து திருப்பியும் கிளிக் பண்ணால் ஓடோ வந்துடுது. இது வந்து அவ்வளோதான். இதில் மேலே அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பார்த்திங்கன்னா மேலே வந்து LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4, 5 LED லைட் கொடுத்துருக்காங்க. இந்த 5 LED லைட்டும் இந்த RPM லிமிட்டர் மாதிரி உங்களுக்கு வந்து RPM ஏறுறப்ப பிளிங்க் ஆகும். அந்த ஒரு மாதிரி அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ட்ராக் மோடில் போட்டு ஓட்டினிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா V4 M1 மாடல்னால யமஹா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து ஒரு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம். ஆஃப் பண்ணி வச்சு ஆன் பண்ணுவோம். இதா பாருங்கள், நல்லாயிருக்கு. மேலே டைமு, கியர் இண்டிகேட்டர்லாம் பார்க்க நல்லா கிளியராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.